ஹலோ ஆல், வெல்கம் டு கே மார்ட்ஸ் வேர்ல்ட். என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தர நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நாளாக ஒரு டவுட், அதாவது பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணால் இடையில நிறைய கேப் வருது, பர்ஃபெக்டாக இருக்குல்ல அப்படிங்கிறதுனால, அதனால் ஒரு பீகாக் உங்களுக்காக போட்டு காமிச்சிடலான்னு. இப்போ நான் ட்ரைசிங் பண்ணுறதுல இருந்தே நான் உங்களுக்கு பீகாக் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லித்தரேன். நம்ம வந்து ஒரு பீகாக்கை வந்து பேப்பரில் வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கிளாத்துக்கு மேலே கார்பன் பேப்பர் வச்சு, அதுக்கு மேலே இந்த பிக்சரை வச்சு பேனால் நல்லா டார்க்காக ட்ராயிங் பண்ணிட்டு வரோம். மொத்தமாக ட்ராயிங் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து கிளாத்தில் விழுந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அதனோட எட்ஜு நல்லா கூர்மையாக இருக்கும்ல, அது மட்டும் வச்சு பட்டும் படாத மாதிரி ட்ராயிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கிளியராகவே தெரியும். ஓகேவா? இப்போது நம்ம பீகாக கிளாத்துக்கு காப்பி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது அப்படிங்கிறது, அதாவது நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் இப்படி ஸ்டார்டிங்லேருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும் போது என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்லைன் கொடுத்துட்றோம். அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில்லிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்லைனுக்கு தள்ளி தள்ளியே கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவுட்லைனுக்கும் நம்ம கொடுக்குற ஃபில்லிங்க்கும் இடையில ஒரு கேப் விழுந்துருது. சில பேர் அவுட்லைன் கொடுக்கும்போது, அதாவது ஃபில்லிங் கொடுக்கும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது மேலே ஒரு ஸ்டிச் போயிட்டு கீழே கொண்டு வந்து விடுறோம் இல்லையா, அது வந்து சைடில் வரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவே வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? இப்போ கிளாத்தில் விழுந்துருச்சு, இது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் வச்சு அந்த பிக்சருக்கு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துருங்க. ஓகேவா? அந்த பெடல்ஸ்லேருந்து பீகாக்கோட பாடியிலேருந்து எல்லாமே அவுட்லைன் கொடுத்துருங்க. பீகாக்கோட பாடிக்கு தாம்பு ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் அண்ட் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டையுமே யூஸ் பண்ணி அதோடய ஃபில்லிங்ஸ்லாம் முடிச்சிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் லாங்கும் தாம்பு ஸ்டிச்சும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் ஃபேஸில் கிளியராக ஒரு டீச் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத மட்டும் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? செயின் ஸ்டிச், அதாவது நீங்கள் ஒரு பிக்சருக்கு மேலே அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடய ஷேப் மாறவே கூடாது. நம்ம கண்ணை மூடிட்டு ஸ்டிச் பண்ணாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்த ட்ராயிங் அந்த கோடு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்ம அது பின்னாடியே போயிட்டே இருக்கணும். ட்ராயிங்கை விட்டு கொஞ்சம் மாறினாலும் அதோடய ஷேப்பும் லுக்கும் கண்டிப்பாக மாறிடும். ஸோ நம்ம வந்து அவசரப்படாமல் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம். ஸோ எப்போவுமே ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். ஓகேவா? நிறைய பேர் செயின் ஸ்டிச் போடும்போது பிசுறு விழுது அந்த மாதிரி சொல்கிறீங்க. பிசுறு ஏன் விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம அதிகமாக பிடிச்சி இழுக்கிறதுனால பிசுறு விழும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இழுக்கிற லூப் வந்து டைட்டாக வந்தால் பிசுறு விழும். ஓகே, இப்போ வந்து பீகாக்கு அவுட்லைன் கொடுத்து ஃபில்லிங்கும் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி தான். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து பெடல்ஸ்க்கு பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தூரமாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் தூரமாக ஸ்டிச் பண்ணும்போதும் காமிக்கும் போதும் ஃபில்லிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டு உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் எப்படி ஃபில் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அவுட்லைன் கொடுத்துருக்க செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை நீடிலோட எட்ஜில் லைட்டாக தூக்குனிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், அதில் குத்திட்டு திரும்ப லாக் பண்ணுறீங்க இல்லையா. லாக் பண்ணும்போது கீழே நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்க செயின் ஸ்டிச் இருக்கும், அதை லைட்டாக பின்னாடி, அதாவது மேலே இடித்து தள்ளிட்டு ஒரு செயினு கீழே இடித்து தள்ளிட்டு அதோடய லாக்கு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாக போடலாம். அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே புரியாமல் இருக்காது. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல நம்ம எப்படி ஸ்டிச் அவுட்லைன் பார்த்தீங்களா, மேலே கொஞ்சம் அந்த மேலே நம்ம அவுட்லைன் போட்ட செயின் ஸ்டிச்சை அந்த சைட் பூ அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு அந்த இடத்துல ஒரு குத்து, கீழேயும் அதே மாதிரி தான்.
அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபில்லிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நான் சைலண்டாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் இதை அமைதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்லாம் போகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வேறு கலர் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். நம்ம நெருக்கமாக ஃபில்லிங் கொடுக்கறதுல தான் இருக்குது. இதே மெத்தடை தான் எல்லாத்துலேயும். ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபில்லிங் கொடுக்கறதுக்குன்னு ஒரு லிமிட்டட் அளவு இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3 இன்ச் 4 இன்ச்சுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒரே ஃபில்லிங்காக வச்சு கொடுத்துறீங்க, அப்படி கொடுக்கக்கூடாது. அதை வந்து குட்டி குட்டி பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு கொடுக்கணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு எப்படி பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை யூஸ் பண்ணுங்கிற டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னா, அவுட்லைனுக்குள்ளே ஃபில்லிங் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு செயின் இருக்குது, ஒரு லூப் இருக்குது அப்படின்னா, அந்த லூப்புக்கு சென்டரில் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதில் குத்திட்டு மேலே கொண்டு போயிட்டு, அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், லூப்புக்கு வெளியே ஒரு தடவை குத்தி மேலே லாங் செயின் போட்டுட்டு திரும்ப கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுற செயினை அந்த லூப்புக்கு உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இதே மாதிரி தான் நெருக்கமாக ஃபில் பண்ணோம். திரும்பவும் சொல்லித்தரேன், நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சிக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கலட்டி விட்டுட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த சிக்கானதை அந்த த்ரெட்டை கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேலே இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது மறைஞ்சிரும். பார்த்தீங்களா, நான் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது எனக்கு சிக் ஆயிடுச்சு, இப்போ உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து மறைஞ்சிருச்சு. உங்களுக்கு கீழே இழுக்கும் போது அந்த குட்டி லாக் போடுறதுக்கு வரலை, லாங்காக தான் வந்து அந்த இழுத்துட்டே வருது அந்த த்ரெட்டு அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீடியில் சைடில் அதாவது ஃப்ரேமோட மேலே வச்சுட்டு லைட்டாக இழுத்துட்டு கீழேயும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது வாட்டில் வந்துடும். ஓகேவா, த்ரெட்டு வந்துடாது, அந்த கரெக்டான பொசிஷனுக்கு அந்த லூப் வந்து வந்துடும். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக அவசரமாக ஒரு பீகாக் போட்டாச்சு. உங்களுக்கு கிளியராகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து நீங்கள் ஃபில்லிங் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹைட்டுக்கு வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங்னு இல்லை, எந்த ஃபில்லிங்குமே யூஸ் பண்ணக்கூடாது. லிமிட்டடான ஒரு இது இருக்குது, மெஷர்மெண்ட் இருக்குது. மெஷர்மெண்ட்டு மாறிடுச்சுன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கே வீணாக போயிடும், அதோட அழகே அப்படியே மாறிடும். ஸோ மெஷர்மெண்ட்டு மாறாமல் நம்ம பர்ஃபெக்டாக போட கண்டிப்பாக கற்றுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல நாட் போட்டு உங்களோட ஃபில்லிங்கை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் திரும்பவும் 100 பெடல்ஸும் போட்டு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு திரும்ப திரும்ப இத்தனை ஒர்க் பண்ணி காட்டுறது உங்களுக்கு எப்போவுமே டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ஃப்ளவராக இருந்தாலும் சரி, ஒரு பீகாக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹியூமனோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ளவரு இந்த மாதிரி பீகாக்கோட பெடல்ஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கற்றுட்டாலே எல்லாத்துக்குமே, ஏன்னா நம்ம ஃபில்லிங்க்காக நிறையா விஷயம் கற்றுட்ருக்கோம். இருந்தாலும் ஒரு ஃப்ளவரை வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை வச்சு ஃபில் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா,
இப்போ எல்லாருக்கும் பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை பற்றின டவுட் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துடணும். அவுட்லைன் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்த அந்த செயினை கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்குள்ளே குத்தி எடுத்தீங்க அப்படின்னா அவுட்லைனுக்கும் நீங்கள் போட்ட ஃபில்லிங்க்கும் இடையில எந்த ஒரு கேப்புமே இருக்காது. ஓகேவா? எந்த அவுட்லைனுக்கும் எந்த ஒரு ஃபில்லிங்க்கும் இடையில எந்த கேப்புமே இல்லை. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஜூம் பண்ணி க்ளோஸ்லையும் காமிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கவும் செய்யும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இந்த மெத்தடை மட்டும் விட்டுறாதீங்க, கரெக்டாக ஃபில் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி ஷேப் போடணும்னு டவுட்டு, அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ பீகாக் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.